முன்னொரு காலத்துல சிவபெருமான தரிசிக்கிறதுக்காக நிறைய ரிஷிகள், யோகிகள், தேவர்கள் இந்த வழியா தான் அமர்நாத் குகைக்கு போவாங்களாம். தேவர்களை பிடிக்காத ராட்சசர்கள் அவங்கள பார்த்து ஆத்திரம் அடைஞ்சு அவங்கள தாக்கி சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்திட்டு அங்க இருக்கிற யாருக்கும் தெரியாம அந்த குளத்துல போய் ராட்சசர்கள் ஒளிஞ்சுப்பாங்களாம். ராட்சசர்களுடைய மந்திர சக்தியால இந்த விஷயத்தை தேவர்களால கண்டுபிடிக்க முடியல. தேவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ராட்சசர்கள் பண்ற இந்த அக்கிரமத்தை தேவர்களால சகிச்சுக்க முடியாம தேவர்கள் பரமசிவன் கிட்ட போய் நடந்துகிட்டு இருக்கிற இந்த கொடுமைகளை பத்தி எடுத்து சொன்னாங்க. கோபப்பட்ட பரமசிவன் ராட்சசர்கள் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து கர்ஜிச்சாரு. குளத்துல இருந்த தண்ணி எல்லாமே மறைஞ்சு போச்சு. உள்ள ஒளிஞ்சுகிட்டு இருந்த ராட்சசர்கள் வெளியில வந்தாங்க. அந்த சமயம் தேவர்கள் வந்து ராட்சசர்களை வதம் பண்ணிட்டாங்க. அன்னையிலிருந்து அமர்நாத் யாத்திரைக்கு வர்றவங்களுக்கு இந்த இடத்துல இருந்த ராட்சசர்களுடைய தொல்லை ஒளிஞ்சிடுச்சுன்னே சொல்லலாம். அமர்நாத் யாத்திரை பண்ற பக்தர்கள் இந்த இடத்துக்கு வந்தப்ப மௌனமா பயணிக்கணும்னு ஸ்தல புராணம் சொல்லுது.